ஆட்டிட்டு இருக்காரு. அப்ப ஆட்டினுடைய குடல் இருக்கும் பாத்தீங்களா, கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு இடத்த போட்டுச்சுன்னா அது கொஞ்சம் அப்படின்னு உப்பி நிக்குது. அவர் குழந்தைகளுக்கு இதை காமிச்சு விளையாட்டி தர்றாரு. ஊருக்குள்ள வதந்தி பரவுது, இது மாதிரி ஆட்டு வியாபாரி மந்திரவாதி ஆயிட்டான், குடல்லாம் காத்துல மதக்குதுப்பா, அப்படியாப்பா, என்னப்பா இது, இட்டாலிக்கு வந்த சோதனை அப்படின்னு வதந்தி பரவுது. உடனே அந்த ஊர் மன்னர் அவரை கூப்பிட்டு, இது மாதிரி நீ மந்திரவாதி ஆயிட்டாமே, உன்னை தூக்குல போட போறன்றனா, அவரா கத்துறான் கதறான், ஐயா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் எதுவுமே பண்ணல, நீங்க வேணா வந்து பாருங்க, அது பைய அதுல காத்து அடைச்சு அப்படி நிற்கும் போது அது மேல எழும்பி நிக்குது. ஓஹோ, இந்த சம்பவம் நடந்த 100 ஆண்டுகளில் உலகத்தில் அனைத்து குழந்தைகளின் கையிலும் பலூன் இருந்தது. பலூன் நல்லா தட்டுங்க, தட்டினா தட்டிடணும், அது நமக்கு தட்டலான்னு தோணும், நம்ம லேசா தட்ட ஆரம்பிச்சோம்னா பக்கத்துல இருந்து சில பேர் எட்டி பார்ப்பான், இப்ப என்ன சொல்லிட்டா நீ எல்லாம் அவனுக்கு எல்லாம் கை தட்டு, அவன் தான் டேஞ்சர் டயபாலிக், அவன்கிட்ட அலர்ட்டா இருங்க. ஆட்டு வியாபாரி சம்பவம் நடந்து 100 ஆண்டுகள்ல பலூன் வந்துருச்சு, பலூன் வந்து 50 ஆண்டுகளா ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்துருச்சு, அதே பெருசைக்கு அடியில் ஹைட்ரஜன் நெருப்பு வச்சா மேலே எழும்புது, மனிதன் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹைட்ரஜன் பலூன்ஸ் வந்து 50 ஆண்டுகளில் பாராசூட் வந்துருச்சு, வானத்துல இருந்து தப்பிக்க முடியும். பாராசூட் வந்த கொஞ்ச நாள்ல 2 பேர் டிராவல் செய்கிற விமானம் வந்தது, விமானம் வந்த கொஞ்ச ஆண்டுகளில் ராக்கெட் வந்தது, ராக்கெட் வந்த சொற்ப ஆண்டுகளில் மனிதன் நிலவில் இறங்கி சல்யூட் அடிச்சாம்பார், அதுதான் விஞ்ஞானம். பிளாஸ்டிக் மக்குவதற்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகிட்டது, ஆனா மேலை நாடுகள்ல பிளாஸ்டிக்கு மாற்று பிளாஸ்டிக்ல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கிறோம். நான் உவன் பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்குடைய நெகிழ்வு தன்மையை மாற்றி நான் உவன் பேக்ஸா மாத்திருக்கான். நீங்க அதை பார்த்துருப்பீங்க, நான் உவன் பேக்ஸ்ங்கிறது இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போனா ஒரு பேக் தரும், அல்லது கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் போட்டு தருவாங்களே ஒரு பைய, அதில் தண்ணி உள்ள போச்சுன்னா தண்ணி கீழே வந்துடும், ஆனால் சாலிட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இந்த 4-1 பேக்ஸை பயன்படுத்தி விவசாய முறையை கண்டுபிடிக்கிறான். எப்படின்னா, ஒரு பெரிய அகன்ற பரந்த ஒரு வயல்வெளி, அதுக்கு தண்ணி ஊடணும்னா வாய்க்காலில் கொஞ்சம் தண்ணி ஓடணும், மண்ணுக்குள்ளே இறங்கும், வரப்பில் கொஞ்சம் தண்ணி ஓடணும், மண்ணுக்குள்ளே கொஞ்சம் இறங்கும், வயலுக்குள்ளே ஓடின பிறகு மொத்த வயலுக்குள்ளேயும் தண்ணி இறங்கி மண்ணுக்குள்ளே கொஞ்சம் இறங்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த 4-1 பேக்கில் கொஞ்சோண்டு மண், அதில் கொஞ்சம் விதை, அதில் கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி அந்த மண்ணை ஈரப்படுத்திட்டு, அந்த விதையை ஈரப்படுத்திட்டு, அதுக்கு உயிர் கொடுத்துட்டு, மறுபடியும் அதே பையிலிருந்து கீழே அடுத்த பைக்கு போயிடும். இந்த சொட்டு நீர் பாசனம், இந்த சொட்டு நீர் விவசாயம், ட்ரிப் இரிகேஷன்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் சின்ன வயசுலேயே. அதே மாதிரி இந்த 4-1 பேக்ஸை பயன்படுத்தி எந்த பிளாஸ்டிக் மண்ணை கெடுத்ததோ அதே பிளாஸ்டிக்லேருந்து இன்னொரு பையை கண்டுபிடிச்சான். இந்த 4-1 பேக்ஸ் ஒருவேளை தவறி மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சுன்னா 2.5 மாசத்தில் இது மக்கிடும். இதே 4-1 பேக்ஸ் ஹியூமன் ஃபிலமெண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, நம்ம மனித உடல்ல, இதுல உள்ள வச்சு நம்ம ஆபரேஷன் பண்ண முடியும், மனித உடம்புல அது டீகம்போஸ் ஆகிடும்னு கண்டுபிடிச்சிட்டான். அவன் மனித உடம்புக்குள்ள 4-1 பேக்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். நாம இன்னும் சாத்துக்குடி பை போட்டு தேங்காய் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, விவசாயி காப்பாற்ற போவன் தலைபவனா இன்ஜினியரா, முடிவு செய்யுங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு விவசாயியும் இந்தியாவின் சொத்து, அவங்கிட்ட டிராக்டர் தாண்டி சமீபத்தில் அவனை தொட்ட ஒரு பெரிய இன்னோவேஷன் விஞ்ஞான சாதனம் எது, டிராக்டரை தாண்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு வந்துட்டீங்க, ஆப்பிளுக்கு வந்துட்டீங்க, கூகுள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க, யூடியூப்பில் ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, அவன் டிராக்டரை தாண்டி அவங்ககிட்ட விஞ்ஞானம் போகலையே சார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கருவிக்கு பின்னாடியும் பல மில்லியன் ஆண்டுகள் விஞ்ஞானம் இருக்குது, பல